எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரு பிரச்சனை இருந்தே இருக்கும். நம்ம இவங்க மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு யாரையாவது காட்டி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு தாங்க வாழ்க்கை அப்படி அமையும். ஆரம்பத்திலிருந்தே அண்டர்ஸ்டாண்டிங் கூடவே அப்படியே வாழ்க்கை அமைஞ்சிடும். ஆனால் 90% எடுத்துக்கோங்களேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கை அமையிறதுக்கே 10 வருஷம் 15 வருஷம் ஆகிடும் அவங்களுக்குள்ள எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஜெனரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வாழ்க்கை நடத்துறதுக்கு முன்னாடியே இவன் ஆகாது இவன் ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இல்லையா. அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்த கதை இது. மனுஷன் பதில் சொல்கிறானோ இல்லையோ, காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு பதில் சொல்லும். ஒரு ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம், அதுக்கான நேரத்தை அதை எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடியே இவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு கதை இது. கவிதான்னு ஒருத்தி இருக்கா. காலையில் சூரியன் உதயம் ஆயிடுச்சு, அலாரம் அடிக்குது காதுக்கிட்டே, அவளுக்கு கோபமாக வருது, கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டே நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறா. கணவன் மதன் வந்து இவளை திட்டான், அது ரொம்ப மோசமாக பேசிட்டான். விஷயம் என்னென்னா, இவள் ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கா, டிஃபன்லாம் செஞ்சு வச்சாச்சு, மதன் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அது வரைக்கும் இவளால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அசதியாக இருந்ததுனால பரிமாறாமலே வந்து தூங்கிட்டான். தூங்கின இவளை சாப்பிட்டு வந்ததுக்கு பின்னாடி எழுப்பி அவன் திட்டியிருக்கான். காரணம் என்னென்னா, மாமியார் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னவா வேணா இருக்கட்டும்டா, புருஷனுக்கு பரிமாறாமல் அவள் எப்படி போய் தூங்கலாம், வேலைக்கு போகிறாங்கிற திமுறா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால இவ டயர்டாக இருக்காங்கிறத புரிஞ்சிக்காம தன்னோட கணவன் தன்னை திட்டிட்டானே அப்படிங்கிற கோபம், அந்த கோபத்திலே அவளுக்கு அப்படியே கண்ணில் வந்து தண்ணி வருது. காரணம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் பழகி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவன் தானே, இப்போ ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்கிற அந்த கோபம் அப்படியே யோசிக்கிறா. இதே மாதிரி இந்த அதிகாலையில் எத்தனை பெண்கள் தன்னோட கணவன் வந்து இப்படி திட்டாங்க அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே எழுந்திரிச்சிருப்பாங்க. பெண்கள்னாலே ரொம்ப மோசம் இல்லை, ஆண்களுக்கு அடிமைன்னு நினச்சிட்டாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே எழுந்திரிக்கிறா. அலாரம் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கு, வேறு வழியே இல்லை, அவள் அப்போ எழுந்திரிக்கணும், மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த கோபத்தோடவே எழுந்திரிக்கிறா, எல்லாத்து மேலேயும் கோபத்தை காட்டுறான், பாத்திரத்து மேலெல்லாம் கோபத்தை காட்டுறான். அவசர அவசரமாக கிளம்பிட்டு லெமன் ரைஸும் கிழங்கு பொரியலும் செஞ்சு இவளோட டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, மாமியாருக்கு தேவையானது காலையிலையும் மத்தியானமும் செஞ்சு வச்சுட்டு, குழந்தையோட லஞ்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு, குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு, கணவனுக்கு தேவையானதை மார்னிங் டிஃபனையும் செஞ்சு வச்சுட்டு, லஞ்ச் பாக்ஸ்லையும் போட்டு வச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ கண்குத்தி பாம்பு மாதிரி மாமியார் இவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகணும் இல்லையா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்து வந்து சொல்கிறா, நான் வரேம்மா அப்படின்னு சொல்கிறா, நான் போயிட்டு வரேன் தே அப்படின்னு சொல்கிறா. மதனுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, நைட்டு கொஞ்சம் ஓவராக திட்டமோ. கிராஸ் பண்ணி போகும்போது காதுக்கிட்ட வந்து சொல்கிறான், சாரி கொஞ்சம் ஓவராக தான் திட்டேன். அந்த சாரியில் கவிதாவுக்கு உடன்பாடு இல்லை. அது எப்படி திட்டும்போது மட்டும் உங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி திட்டுவேன், சாரி மட்டும் காதுக்குள்ளே வந்து கேட்பியோ, அந்த சாரியில் அவளுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் அந்த சாரி அவள் ஏற்றுக்கலை. பேசாமல் வந்துடுறான். வெளியில் அவளோட ஆஃபீஸ்க்கான பஸ்ஸு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மடமடன்னு வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறா. பஸ்ஸில் இவளோட சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹையர் அஃபீஷியல் உட்காந்துருக்காங்க. இவளுக்கு மேலே ஒரு போஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்களும் ஒரு லேடி தான், பேர் பத்மா. இவளை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, குட் மார்னிங் கவிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஸ்ட்ரேஷன், ரொம்ப டிப்ரெஷனில் வேறு இருக்கா, கோவம், வீட்டில் பிரச்சனை, குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்கார்றா. தெரிஞ்சிருது அந்த அம்மாவுக்கு இவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க. இப்போ கேட்குறாங்க, ஏன் கவிதா வீட்டில் எதுவும் பிரச்சனையா? உன் முகமே சொல்லுது, முகம்லாம் வாடி போயிருக்கு, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. கவிதா யோசிக்கிறா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு உயர் அதிகாரி, எனக்கு மேலே வேலை செய்கிறவங்க, வீட்டு பிரச்சனையில் அவங்கக்கிட்ட சொன்னால் என் மேலே மரியாதை இல்லாமல் போயிடும் இல்லையா, யோசிக்கிறா. ஆனாலும் இப்போதைக்கு அவள் யார்கிட்டையாவது சொல்லி அழணும், இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவா. அதனால் என்னதான் இவங்க உயர் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவங்களும் ஒரு பெண் தானே, எனக்கு சகோதரி மாதிரி தானே, விஷயத்தெல்லாம் சொல்லி மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்சிடலான்னு சொல்லி மடமடன்னு பேச ஆரம்பிக்கிறாள். என்ன மேடம் சொல்கிறது, வீட்டில் ஒரே பிரச்சனை, பொம்பளை அப்படிங்கிறதுக்காக, ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக அடிமை மாதிரி என்ன நடத்துகிறாங்க. நான் அப்படி என்ன மேடம் தப்பு பண்ணிட்டேன், ஒவ்வொரு தடவையும் நான் வேலைக்கு போயிட்டு நான் டயர்டாக தான் வீட்டுக்கு வரேன், ஏன் அவருக்கு மட்டும்தான் டயர்டு இருக்குமா, எனக்கெல்லாம் டயர்டு இருக்காதா, நானும் வேலைக்கு போகிறேன், நானும் தானே சம்பாதிக்கிறேன், நேற்று டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் தூங்கினேன், அசதியில் தூங்கிட்டேன், வேணும்னு நான் தூங்கலை, அதுக்காக சாப்பிட்டு வந்துட்டு என்னை எழுப்பி வந்து மதன் வந்து என்னை திட்டுறான், அதுக்கு காரணம் அவங்களோட அம்மா தான், ஒன்றுக்கு ரெண்டாக வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் நடக்குது. நான் வசதியாக இல்லாத வீட்டு பொண்ணு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்,
நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு, சரி பொண்ணு நல்ல வேலையில் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக என் மாமியார் சரின்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் கல்யாணம் நடந்தது. இப்போ வந்து உங்கள் அப்பா வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு, நீ இப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து தானே வந்த அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்காதா? சரி அது மாமியார் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க பழமைவாதி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட என்னை புரிஞ்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணவன் தானே மதன், அவன் எப்படி அப்படி பேசலாம், எனக்கு கஷ்டமாக இருக்காதா? இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் கஷ்டப்பட்டு கிச்சனில் மூணு வேலைக்கு நான் தான் சமைச்சு வைக்கணும், வீட்டுக்கு வேறு ஏதாவது ஆள் வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க, அந்த சம்பளத்தை நானே கொடுத்துட்றேன்னு சொன்னால் கூட என் மாமியார் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு பாதுகாப்பாக தெரியல, வீட்டில் வந்து நிறைய பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் நீயே செய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி மனைவி பாவம் அப்படின்னு மதன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா, நீ எதுக்குடா கிச்சனுக்குள்ளே வர, ஆம்பளை பசங்கள்லாம் சமைக்கக்கூடாது அப்படின்னு அவனையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தான் தெரியுதாமா? நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம், இனிமேல் அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, நான் டிவோர்ஸ் கேட்கலான்னு இருக்கேன், என்னால் முடியல, நானும் தான் சம்பாதிக்கிறேன், என்னோடய ஒரு பொண்ணை நல்லா வளர்த்துறதுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் என்கிட்ட இருக்குது, இதுக்கு மேலே இவங்க கிட்டே என்னால் அடிமையாக போக முடியாது, இவன் எல்லாம் பண்ணுவான், என்னை வந்து திட்டுவான், அவங்க அம்மா பேச்சை கேட்பான், கடைசியில் வார கடைசியில் ஒரு மூலம் பூ வாங்கி கொடுத்தா நான் சமாதானம் ஆயிடுமா? இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது மேடம், நான் வந்து டிவோர்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். இதான் விஷயம், இத்தனை விஷயத்தையும் பேசிடுறா, பேசுகிறதோடு அல்லாமல் பேச பேச அவளுக்கு அழுக வருது, பஸ்ஸுகள் இருக்கிற மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க, தெரியாத மாதிரி அவள் கண்ணை தொடச்சிக்கிறாள். பொறுமையாக அந்த பத்மாங்கிற மேடம் இது எல்லாத்தையும் கேட்குது, கேட்டுட்டு ஒரே வரியில் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ மன குழப்பத்தில் இருக்க, இப்போது என்னால் இதுக்கான சொல்யூஷனை சொல்ல முடியாது, ஆஃபீஸ் வந்துருச்சு நம்ம வேலை செய்வோம், சாயங்காலம் உன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போ, உனக்கு மன அமைதி கிடைக்கும், பத்மாங்கிற மேடம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி மேடம் கவிதா சொல்லிட்டு அவளோட கேபினில் போய் உட்காந்துடுறா, வேலை செய்கிறாங்க, மும்முரமாக வேலையில் ஈடுபடுறாங்க. 4 மணி ஆகுது, அதே மாதிரி ஆஃபீஸ் பஸ்ஸு வந்துடுது, ரெண்டு பேரும் பஸ்ஸில் ஏறுறாங்க. இப்போ பத்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ளாட்லேயே இறங்கியாச்சு, அவங்க ஸ்டாப்பில் இறங்கியாச்சு, 4வது ஃப்ளோரில் வீடு, லிஃப்ட்டில் போகிறாங்க, லிஃப்ட்டுக்குள்ளே நிறைய கூட்டம், அதனால் உள்ளே எதுவும் பேச முடியல. 4வது ஃப்ளோரு 414 ரூம் வந்து அவங்களோட வீடு, அவங்களோட அப்பார்ட்மெண்ட், கூட்டிகிட்டு போகிறாங்க. காலிங் பெல் அழுத்தின உடனே பத்மாவோட வீட்டில் உள்ளே இருந்து கதவை திறக்கிறாங்க. ஒரு வயசான அம்மா, முடியெல்லாம் நிறைச்சிருக்கு, வாடியம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குது. ஆமாம் முடிஞ்சிருச்சு, ஒரே டயர்டாக இருக்குது, எனக்கு காஃபி போட்டு தரீங்களா? இவங்களுக்கும் காஃபி போட்டுருங்க, நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பத்மா பேசுகிறாங்க, அப்படியா வாமா அப்படின்னு அந்த அம்மா இவங்களையும் கூப்பிடுது, கவிதாவையும் கூப்பிடுது. உள்ளே போய் உட்காந்த உடனே கவிதா அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறா, வீடு அவ்வளோ அழகாக இருக்குது, சுத்தமாக இருக்குது வீடு, அப்படியே அந்த செவரெல்லாம் பார்த்தா டெக்கரேஷன் அவ்வளவு பலமாக இருக்குது, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இவ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறா, இது அழகாக இருக்கே, இது அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான அம்மா காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இவ கையில் வந்து கொடுக்குறாங்க, கவிதா கையில் கொடுக்குறாங்க. பத்மா பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கிறா, காஃபியை பார்த்தோன்னா, அம்மா எனக்கும் ஒரு காஃபி போட்டு வச்சுருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், உள்ளே போகிறாள். இப்போ இந்த அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, கவிதா கிட்டே பேசுகிறாங்க, அவள் மொதல் சிப் காஃபியை குடிக்கிறாள். அப்படியே குடித்தோன்னா அவளுக்கு எல்லா தலைவலியும் போயிடுது, காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி சொல்கிறா, ஏன் அம்மா போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுடைய பார்வை அந்த ரூமை நோக்கியே இருக்குது, ஏன்னா வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. என்னம்மா பார்க்குற, வீடு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்க்குறியா? எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக தான், பத்மா தான் இதுக்கு காரணம். இவளுக்கு ஷாக் ஆகுது, ஓ இது மாமியாரா, அம்மா இல்லையா அப்படின்னு நினைக்கிறாள். என் மருமக தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாள், ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணுமா, இவளை மாதிரிலாம் மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இவள் அப்படியே இவளோட மாமியாரை பற்றி யோசிக்கிறாள், எப்படி தங்கமான மாமியாரிங்க, எனக்கும் தான் இருந்திருக்கே, வந்து வாச்சிருக்கே அப்படின்னு நினைக்கிறாள். இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பத்மா வந்து வெளியில் வந்துட்டாங்க, சுடிதார் போட்டு வந்தாங்க, பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. வந்து பக்கத்தில் உட்காந்தோன்னே அந்த அம்மா மறுபடியும் கிச்சனுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. இவன் ரூம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்க காஃபியை குடித்து முடித்த உடனே இவன் எந்திரிக்கிறான், எந்திரிச்சு திரும்பும்போது இவன் உட்கார்ந்துருந்த டேபிளுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ, கணவனும் மனைவியும் இருக்காங்க, பத்மாவும் பத்மாவினுடைய கணவனும், பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்காங்க. கவிதா இப்போ கேட்குறா, மேடம் உங்களோட கணவர் அப்படின்னு இழுக்கிறா. வா
நான் காட்டுறேன். பத்மா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ரூம்குள்ளே. ஒருத்தர் படுத்திருக்காரு, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி படுத்திருக்காரு. உடல் எந்த அசைவும் கிடையாது, மூச்சு மட்டும்தான் இருக்குது. கவிதா ஒத்து பார்க்குறா ஃபோட்டோவிலேருந்து அதே நம்பர் தான். என்னாச்சு அப்படிங்கிறத வாயில் கேட்காம பத்மாவை பார்த்து கேட்குறா. அந்த மேடம் இப்படி சொல்கிறாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட், கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, உனக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். வீட்டு கதவை திறந்த உடனே வாடியம்மா அப்படின்னு கூப்பிட்டது என்னோட அம்மா இல்லை என்னோட மாமியார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ ஆச்சரியப்பட்டிருப்ப. நீ காலையில் என்கிட்ட புலம்புன இல்லையா, உன் மாமியார் உன்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அதை விட 100 மடங்கு பேசினவங்க தான் அவங்க. இன்றைக்கி என்ன மக மருமகங்கிற அந்த நிலையை தாண்டி மகங்கிற அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது சாதாரணமாக இல்லை, 20 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி மாறுறதுக்கு. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் குழந்தை கிடையாது. அதுக்காக இவங்க என்னை பேசின பேச்சு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் இவங்கக்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டே இருப்பேன். நானும் என்னுடைய கணவனும் குழந்தைக்காகலாம் நாங்கள் முயற்சி எடுக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தோம். நாங்களும் பழகி தான் கல்யாணம் பண்ணோம். உன் மாமியார் உன்னை வந்து நீ வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னு சொன்னீங்களே, அதை விட மோசமாக இவங்க என்ன பேசுவாங்க. இப்போ எப்படி மாறிச்சு, காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி குழந்தை இல்லைங்கிற குறையை இவரே எனக்கு தீர்த்து வச்சுட்டார். இப்போ இவர் தான் எனக்கு குழந்தை. நான் இவரை பார்த்துக்க, நான் இவரை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறேங்கிறதுல என் மாமியா மாறிட்டாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் தீர்மானிக்கிறதில்ல, வாழணும்னு முடிவு பண்ணிட்டா வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? பத்மா அப்படியே கவிதாவை பார்த்து கேட்குறாங்க. அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஏதோ சீரியலில் வரக்கூடிய விளையாட்டு கிடையாது, அது ஒரு பந்தம். அது வந்து ஒன்ஸ் நடந்துருச்சுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அதை நீ பிடிச்சிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு நீ முயற்சி பண்ணணும். இந்த இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லும்போது அவளுடைய மனசு அப்படியே மாறுது. என்ன சொன்னேன், அவன் வார கடைசியில் வருவான் வந்து ஒரு மூலம் பூ வாங்கி தந்தால் நான் மனசு மாறிடணுமா அப்படின்னு நீ கேட்ட இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் இவர் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு பூ வாங்கி தரமாட்டான்னு சொல்லி. ஆனால் இன்னமும் நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பத்மா பேசினோன்னே கவிதாவுடைய கண்கள் கலங்குகிறது. அதே சமயம் அந்த பத்மாங்கிற மேடத்தை பார்த்து இவள் ஆச்சரியப்படுறான். இவ்வளவு கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இவ்வளோ போல்டாக இருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் வரா, என்ன யோசனையோடு வரான்னா எப்போ சனிக்கிழமை ஆகும் தன்னோட கணவன் பூ வாங்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி அதோடு அந்த கதையை முடிக்கிறாங்க. இப்போ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் டேக்ஸ் டைம், அதுக்கான நேரத்தை அது எடுத்துக்கும். ஒரு 6 மாதத்துலேயோ அல்லது 1 வருஷத்துலேயோ அல்லது 2 வருஷம்னே வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஒருத்தரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர், அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், முழுசாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கறதே தப்பு. 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய கப்புள்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ உடனே முடிவுக்கு வராதிங்க. உங்களுக்கு பிடிக்காத மாதிரி உங்களுடைய பார்ட்னர் நடந்துக்கும் போது அவங்க உங்களை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. பிரியணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.